நம்ம வீட்டில் இருக்கிற சுவிட்ச் வந்து எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயின் சுவிட்சை கரெக்டாக ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் சுவிட்ச் போர்டு எங்கேயாச்சும் உடஞ்சிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணாதீங்க. இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு துணியை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கவே கூடாது. அந்த அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட்டு, நம்ம ப்ரஷ் பண்ணுற பேஸ்ட் எடுத்து அதில் கொஞ்சமாக பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த சுவிட்ச் போர்டில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரப் பண்ணி எடுக்க வேண்டியது தான். ரொம்ப தேய்க்கெல்லாம் தேவையில்ல. நல்லா அந்த துணியில் வந்து தேய்ச்சி ஒய்ப் பண்ணி எடுத்தாவே அழகாக அந்த அழுக்கெல்லாம் வந்துடும். இப்போ பார்த்தீங்களானாவே தெரியும் பிசு பிசுப்பு தன்மை. அதுக்கப்புறம் அந்த அழுக்கெல்லாம் நல்லா போயிட்டு நல்லா பளிச்சுன்னு வந்துடும். இது பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.